வெல்கம் டு மாம்ஸ் ராயல் கிச்சன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப சுலபமாகவே செஞ்சிட முடியும். இந்த சன்னா மசாலாவை சப்பாத்தி, பூரி, ரொட்டி, புரோட்டா இது கூடலாம் சர்வ் பண்ணலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் சன்னாவை 12 மணி நேரம் ஊற வச்சு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி, வேக வச்ச சன்னா கொஞ்சம், 1/2 கப் துருவின தேங்காய், 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். மசாலா பொருட்கள் பார்க்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு, 4 முந்திரி பருப்பு, தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை தேவையான அளவு, 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கடுகுளுத்தம்பருப்பு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். ஒரு பேனில் மிளகு ஆட் பண்ணிவிட்டு கூடவே தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் கருகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, சன்னா இது எல்லாத்தையும் தனியாக ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அதையும் தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகுளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கடுகுளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய 1 பெரிய வெங்காயம் அதை இதில் ஆட் பண்ணிடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதில் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, சன்னா இதை அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடுங்க. கூடவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடணும். இப்போது இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம 1 கப் சன்னா வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போது இதை நல்லா கிளறினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சன்னா மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த தண்ணி, உப்பு, மசாலா இதெல்லாம் ஒன்றாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போது நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சன்னா மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. 1/2 கப் தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பால் எடுத்து அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறிட்டு உங்களுக்கு வந்து சன்னா மசாலா ட்ரையாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கொதிக்க விடலாம். இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சன்னா மசாலா ரெடி. நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சன்னா மசாலா நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன். சன்னா வந்து எப்படி வெந்திருக்கு பாருங்கள்.